தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபஸ்ட்டு ரவுண்டுக்குரிய கவுன்சிலிங்குரிய ரிசல்ட்டு வந்தாச்சு. அலாட்மெண்ட் லிஸ்ட் வந்து நேற்று நைட்டே நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய மாணவர்கள் வந்து நேற்று ஆஃப்டர்நூன்லேருந்தே ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருந்தீங்க. நமக்கு இந்த நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 o'clock, 9 o'clock அந்த டைமில் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. அலாட்மெண்ட் லிஸ்ட் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபஸ்ட்டு ரவுண்டுக்குரியது வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய நம்பர் வந்திருக்கா, அதாவது உங்களுடைய பேர் இதில் வந்திருக்கா, உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை சர்ச் பண்ணிவிட்டு, கண்டிப்பாக அப்ளிகேஷன் நம்பர் மட்டும் வச்சு சர்ச் பண்ணுங்கள், உங்கள் பேரை வச்சு சர்ச் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரே பேரில் ரெண்டு பேர் கூட இருக்கலாம். அதனால் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை போட்டு கண்ட்ரோல் எஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் பாக்ஸில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்துட்டு சர்ச் பண்ணிவிட்டு உங்கள் பேர் வந்திருக்கான்னு சொல்லி பாருங்கள். பேர் வந்திருந்து நீங்கள் அலாட்மெண்ட் ஆகியிருந்தீங்கன்னா கங்க்ராஜுலேட். ஸோ கங்க்ராஜுலேஷன். ரெண்டாவது வந்து உங்கள் பேர் வரலை அப்படின்னா அடுத்து நம்ம என்ன சார் செய்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்டு வந்து வெயிட்டிங்கில் இருக்குது, அதே போல் மாப்அப் ரவுண்டு இருக்குது. பட் என்னென்னா இதில் கிடைக்காது, எங்கே சார் அதில் கிடைச்சிருமா அப்படின்லாம் கண்டிப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா மைனாரிட்டி சீட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து மைனாரிட்டி சீட்டு ஃபுல்லாகுமா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, நமக்கு வந்து நார்மலாகவே உங்களுக்கு தெரியும் மைனாரிட்டிக்கு வந்து சீட் வந்து அதிகமாக கொடுத்துருந்தாங்க இந்த வருஷம். நம்ம ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து சீட் வந்து கம்மியாக இருந்தது. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவாக இருந்தது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட். ஆனால் மைனாரிட்டி சீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே இருந்தது. ஆனால் அத்தனை மைனாரிட்டி சீட்டும் ஃபில் ஆகுமா அப்படின்றது வந்து கண்டிப்பாக டவுட்டு தான். கடைசியாக உங்களுக்கு ஒரு 10 seat இருந்தாலும் சரி, ஒரு 50 seat இருந்தாலும் சரி, அது கடைசியாக என்ன பண்ணோன்னா திரும்ப ஜென்ரல் கவுன்சிலிங்லாம் திரும்ப வரும். அப்படி வரும்போது அது செகண்ட் ரவுண்டில் வரலாம் அல்லது மாப்ப ரவுண்டில் வரலாம். உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த ரெண்டு ரவுண்டில் கண்டிப்பாக ஏதோ ஒரு சீட்டு ஏதோ ஒரு இடத்துல கிடைக்கிறது உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணாதீங்க. இப்போதைக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ரிசல்ட் வந்தாச்சு, அலாட்மெண்ட் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. இதில் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கிங்க. சப்போஸ் உங்களுக்கு கிடைக்காட்ட கூட பரவாயில்ல. ஆனால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது ஒரு நாலேஜ் அப்டேஷன் கூட எடுத்துக்கலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்தவங்க எவ்வளோ கட் ஆஃபில் முடிஞ்சிருக்கு, செகண்ட் ரேங்க் எடுத்தவங்க எவ்வளோ கட் ஆஃபில் முடிஞ்சிருக்குன்றது நீங்கள் டீட்டெயிலும் பார்த்துக்க முடியும். ஃபஸ்ட்டு அதை நீங்கள் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா அப்போ நாம் எந்த அளவுக்கு எடுத்திருக்கோம், ஸோ அவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்கன்றது அந்த வித்தியாசங்கள் உங்களுக்கு புரியும். நாம் எந்த இடத்துல இருக்கிறோன்றது உங்களுக்கு புரிய வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அதே நேரத்தில் வந்து வெயிட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் ரவுண்ட் அண்ட் மாப்அப் ரவுண்டுக்கு நிச்சயமாக ஒரு வாய்ப்பானது நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு நாம் இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.